நீங்க சொல்லுங்க, யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பா? ரெடியா? 1 2 3. அடுத்த ஆள் வாங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? இவர் அவரோட கொஞ்சம் பெரிய ஆள் தான். யார் ஜெயிக்கலாம் பார்க்கலாமா? என்ன, ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. அடுத்து அதை விட பெரிய ஆள் வந்தாரு. நான் சண்டை போட்டு டயர்டாயிட்டேன். ப்ரைஸ் லார்ட், கம் ஆன், ஸ்தோத்ராம், ரெடி, ஸ்டார்ட், 1 1 2 3. தேங்க்யூ. வாசிங்க, ஏசாயா 48:12-13. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். என் கரமே, கர்த்தருடைய கரம், the hand of God, கர்த்தருடைய கரம், அது எப்படிப்பட்டது, என்னவெல்லாம் அது செய்யக்கூடியது என்பது தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய கரம் அது எப்படிப்பட்டது, அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு முன்பாக காண்பித்தேன். என்ன எக்ஸாம்பிள்? நான் முதலாவது ஒரு சிறு பையனோட போட்டி போடும்போது என்ன ரொம்ப எளிதாக ஜெயித்து விட்டேன். காரணம், அவனை விட பெரிய ஆள், கொஞ்சம் பலம் கூட. அடுத்தடுத்த நபர், யாருடைய கரம் வல்லமை உள்ளது, மனிதனா தேவனா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை உள்ள பலத்த காரியங்களை செய்யக்கூடிய அந்த கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது, என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கறதான் இந்த நாளில வேதத்திலிருந்து காட்ட விரும்புகிறேன். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், அவருடைய கரம் என்ன செய்ததுதான், பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களை அளவிட்டது. வலதுகை வானங்களை அளவிட்டதான். அப்ப அவர் கை எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு? பூமியை அஸ்திபாரப்படுத்தணும்னா ஒரு செங்கலை தூக்கி இப்படி வைக்கிற மாதிரி ஆண்டவர் பூமியை தூக்கி வச்சார்னா அவர் எவ்வளவு பலம் உள்ளவர், வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கரம், கர்த்தருடைய கரம், பலத்த காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தருடைய கரம். பொதுவா ஒரு கரம், கை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நபருடைய செயல்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்படித்தானா? செயல்களை குறிக்கிறது. ஒரு மனிதன் சாதிக்கக்கூடிய வல்லமை என்ன அப்படிங்கிறத குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் வேதத்தில் என்னவெல்லாம் கிரியைகள் செய்தாருங்கிறத ஒரு சில முன்னுரையாக சில எடுத்துக்காட்டுல காட்ட விரும்புகிறேன். யாத்திராம 7:4-5 வாசிக்கலாம். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஆமென். எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி. அடுத்த வசனத்தை பார்க்கணும், நான் எகிப்தி மேல் என் கையை நீட்டி. ஆண்டவரை விரோதிக்கிற இந்த எகிப்தியர், இந்த மனிதர்கள் எல்லாருடைய மேலும் ஆண்டவருடைய கரம் விரோதமாக நீட்டப்பட்டது. இந்த எகிப்தியர்களுக்கு அழிவை கொண்டு வரும்படியாக, இந்த எகிப்தியர்களுக்கு வாதைகளையும் தீமைகளையும் கொண்டு வரும்படியாக தேவனுடைய கரம், பலத்த கரம், வல்லமுள்ள கரம் அவர்களுக்கு விரோதமாக நீட்டப்பட்டது. வேதத்தில் ஒரு வசனத்தை இந்த சம்பவத்தை குறித்து சொல்லும்போது, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். இந்த ஆண்டவர் அவருடைய கரம் வல்லமை உள்ளது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, தேவ ஜனங்கள் ஆராதிப்பதற்கு தடையாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் மேல இந்த கர்த்தருடைய பலத்த கரம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையா கடந்து வருகிறது. இந்த கரத்தை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சார்னா அது எந்த ஜன கூட்டமானாலும் அவர்கள் தாங்க முடியாது. எகிப்தியருக்கு விரோதமாக இருந்தது, தேவ ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்தது இந்த பலத்த கரம்.
இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், யோசுவா 4:23 23 வாசிக்கலாம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். வல்லமுள்ள கரம், பலம் நிறைந்த கரம், இந்த கர்த்தருடைய கரத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அங்க யோசுவா என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த யோர்தானின் தண்ணீரை உங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நுழையும் போது முதல்ல யோர்தான் என்று மாபெரும் தடை இருக்கிறது, தண்ணியை பிளந்தார், அதன் வழியாய் நடந்து போக வச்சார். அந்நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாட்ட சொல்றாரு, 12 கற்களை இந்த ஆத்துக்கு நடுவுல இருந்து என்ன செய்ய எடுத்துட்டு போங்க, அங்க போய் அதை வச்சு ஒரு அடையாள சின்னம், நினைவு சின்னம் ஏற்படுத்துங்க. நாளைய தினம் உங்கள் பிள்ளைகள் எதற்காக இது வச்சிருக்குது, காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, இந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தான கர்த்தர் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார். மகாபெரிய கடலாகிய செங்கடலை எங்கள் பிதாக்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார். நான் இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது யோசித்து பார்த்தேன், என்ன அப்படின்னா, யோர்தான் குவியலாக நின்றது அப்படின்னு தான் பாக்குறோம், செங்கடல் ரெண்டாக பிளந்தது அப்படின்னு தான் பாக்குறோம், வாசிக்கிறோம். பிளந்ததுன்னா அப்படி விலகி இங்கிட்ட ஒரு குவியல் தண்ணியும் இந்த பக்கம் ஒரு குவியல் தண்ணியும் நிக்குது. அப்ப வற்றி போக பண்ணினார் நீங்க போட்டிருக்க, அப்படியெல்லாம் வற்றி போகலையே, ஏன்னா குவியலா நின்றது தானே பாக்குறோம், பிளந்தது தானே பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணீர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பிளந்தது, யோர்தானின் தண்ணீர் குவியலாக நின்றது, ஆனா தர வற்றி போனது. ஹல்லேலூயா. என்னதான் தண்ணி ஓடி முடிஞ்சாலும் அடுத்து ரொம்ப நாளைக்கு அங்க என்ன செய்யும், ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரே நிமிடத்துல இந்த தண்ணீர் குவியலாக நின்ற அடுத்த வினாடி அந்த செங்கடலின் தரையும் மட்டுமல்ல, யோர்தானின் தண்ணி ஓடிக்கொண்டிருந்த அந்த தரை முழுவதுமாக அப்படியே ஒரு வறண்ட வனாந்தரம் போல வற்றி போனது. அதன் வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய கரம் பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ள இந்த கர்த்தருடைய கரம். இந்த கரம் இந்த இதனால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறது, மகிமையான காரியங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறது என்பதை வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்டுகிறேன். முதலாவதாக என்ன, இப்ப கர்த்தருடைய கரம் தானே சொல்றோம், ஒரு ஞாபகத்துக்காக இப்படி வைங்க, ஏன்னா இப்ப எப்படி பார்த்துட்டு இருக்கோம், பலத்த கர்த்தருடைய கரம் முன்னோடியாக, என்ன பலத்த கரம், முதல்ல நம்ம பார்க்க போறோம் பெருக பண்ணும் கர்த்தருடைய கரம். ஹலோ ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒன்னா இருந்தது இப்ப என்ன செஞ்சிருச்சு, 5 பெருக பண்ணும் கர்த்தருடைய கரம். அப்போ சில 11:21 வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்துல திரும்பினார்கள். பெருக பண்ணும் கர்த்தருடைய கரம். ஆமென். பெருக பண்ணும் கர்த்தருடைய கரம். ஆண்டவர் இந்த கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ, இந்த கர்த்தருடைய கரம் எந்த மனிதன் கூடலாம் இருக்குதோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெருக்கம் என்பது நிச்சயமாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. பெருக்கம் அதை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். தனி மனிதனாக இருந்தார், அவருக்கு குடும்பம் இருக்கிறார்கள், அம்மா அப்பா இருக்கிறாங்க, உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, யாராலையும் நினைக்கப்படாத கவனிக்கப்படாத தனி மனிதனாய் ஒன்னாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மனிதனை கர்த்தர் ஒரு நாளில் தேடி வந்தார். கர்த்தர் ஒரு நாளிலே அபிஷேகத்தை கொடுத்தார். வேத வசனம் சொல்லுகிறது, அந்நாள் முதல் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இந்த கர்த்தர் கர்த்தருடைய கரம் இந்த மனிதனோடு கூட இருக்க ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து ஜனங்கள் இவனை தேடி வர ஆரம்பித்தாங்க, ஜனங்கள் இவனை நோக்கி வர ஆரம்பித்தாங்க, ஆசீர்வாதங்கள் இவனை தேடி வர ஆரம்பித்தது. ஒரு மனிதனாக இருந்தவன் 600 பெருகிவிட்டான். அது மட்டுமல்ல, அதற்கப்புறமும் நாட்கள் வருடங்கள் போக போக திரள் ஜனங்கள், திரள் மனிதர்கள் இந்த தாவீது என்ற ஒரு மனிதனை தேடி வந்தாங்க. 1:12-22 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க மகா சேனை. அவ்வளோ பெரிய சேனையாக இந்த தாவீது என்று ஒரு மனிதன் பெருகிவிட்டான். காரணம் என்ன அப்படின்னா, பெருக பண்ணக்கூடிய கர்த்தருடைய கரம் இந்த ஒரு மனிதனோடு கூட இருந்தது. நம் முதலாவது வாசித்த வசனம், அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி
கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு சபை பெருகினது அப்படிங்கிறது தான் வாசித்தோம். இன்றைக்கும் கூட அநேகர் சபையினுடைய வளர்ச்சிக்கு பெருக்கத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பலவாறு யோசித்து கொண்டிருக்கிறாங்க, பலவாறு திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரே காரியம் என்னென்னா, கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சுன்னா ஜனங்கள் தானாக அந்த சபையை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த சபையை தேடி அப்படி தான் வந்தாங்க, இந்த ஆலயத்தை தேடி அப்படி தான் வந்தார்கள். காரணம், இங்கே கர்த்தர் இருக்கிறார், இங்கே கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது, அற்புத வல்லமை ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கிளை சபையினுடைய ஒரு போதக ஒரு முறை தன்னுடைய பாரத்தை என்னிடத்தில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பாஸ்டர், இப்போ இருக்கிற சர்ச்சு ரொம்ப இன்டீரியரில் இருக்கு, ரொம்ப உள்ளே இருக்கு, ஏன்னா டவுன்லேருந்து ரொம்ப தள்ளி, அங்கே மெயின் ரோட்லேருந்தும் ரொம்ப உள்ளே தள்ளி இருக்குது, ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்குது, சீக்கிரமாக அந்த இடத்த விற்றுட்டு டவுனுக்குள்ளே ஏன்னா ஒரு இடம் வாங்கி நல்ல ஒரு சர்ச்சை கட்ட வேண்டும், அப்பொழுது திரளான ஜனங்கள் ஆராதிக்க அங்கே வருவார்கள் அப்படின்னார். உடனே நான் சொன்னேன், டவுனுக்குள்ளே சர்ச்சு கட்டினதும் முக்கியமான இடத்துல ஆலயம் கட்டணுங்கிறது நல்ல காரியம்தான், ஆனால் ஆலயம் முக்கியமான இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஆத்துமாக்கள் வருவார்கள் என்பது சரியான காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நம்ம சர்ச்சு ஆரம்பத்தில் எங்கே இருந்துச்சுன்னு தெரியுமா? இந்த சபையினுடைய ஆரம்பம் திருத்தங்கள் சபை. திருத்தங்கள் சபை எங்கே இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது? அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம இருக்கிற ஊர் ஏதோ ஒரு அவுட்டர் மாதிரி, எப்படி சிவகாசியிலேருந்து அனுப்பங்களை எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதன் போல் ஒரு ஊர் தான் திருத்தங்கள் டவுன்லேருந்து தள்ளி, ரொம்ப தள்ளி காக்கா ஃபவுண்டரிக்கு பின்னாடி சபை இருந்துச்சு. அங்கேயும் இன்னும் ரொம்ப இன்டீரியர், அந்த பகுதிக்கு ஆள் வரவே பயப்படுவாங்க, ஏன்னா அவ்வளவு கொலைகளும் பல தீமையான சம்பவங்களும் அடிக்கடி அங்கே நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இடத்துல தான் முதல்ல நம்ம சர்ச்சு இருந்துச்சு. அங்கே இருக்கும்போது தான் சிவகாசியிலிருந்தெல்லாம் ஏராளமான விசுவாசிகள் அங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் சிவகாசியில் என்ன செய்தோம், சபை நம்ம ஆரம்பித்தோம். அதனால் நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கூட யார் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகன் என்ற பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த யோவான் ஸ்நானகன் எங்க இருந்தார்? இவர் வனாந்திரத்தில் இருந்தார், வனாந்திரத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யார் வனாந்திரத்தில் போய் பிரசங்கம் பண்ணுவா? ஞானமுள்ள சொஸ்த புத்தி உள்ள யாராகிலும் வனாந்திரத்தில் போய் பிரசங்கம் பண்ணுவாங்களா? என்ன செய்வாங்க? எங்க ஜனக்கூட்டம் இருக்கிறாங்களோ அங்கே போய் என்ன செய்வாங்க? பிரசங்கம் பண்ணுவாங்க. இவருக்கு கர்த்தர் சொன்ன இடம் வனாந்திரம், வனாந்திரத்துக்கு போயிட்டார். அங்கேயே கிடைக்கிற வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டுக்கிட்டு வனாந்திரத்திலே இருக்கிறார், அங்கேயே பிரசங்கம் பண்ணுகிறார். இப்பொழுது ஜனங்கள் திரள் திரளாய் பட்டணத்திலிருந்து அந்த வனாந்திரத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானகன் எங்கே இருக்கிறான்? இந்த தேவ மனிதர் எங்கே இருக்கிறார்? காரணம், கர்த்தருடைய வார்த்தை அவர்கிட்ட இருக்கு, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய கரம் இந்த தேவ மனிதன் கூட காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா பெருக்கம், ஜன பெருக்கம் நிச்சயமாய் வரும். கர்த்தர் கூட இருந்தா நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் பெருக்கம் நிச்சயமாக வரும். இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுகிற அநேகர் பல வழிகளிலே முயற்சிக்கிறாங்க, பல வழிகளிலே முயற்சிக்கிறாங்க, எப்படி ஆகிலும் என்ன, நம்ம முன்னேறிவிட வேண்டும், பிஸ்னஸை பெருசாக்கிற வேண்டும், நல்லது தான், விருப்பம் நல்லது தான், அதற்காக முயற்சிப்பது நல்லது தான், ஆனாலும் பெருக்கம் அப்படின்னா அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்கள் முயற்சித்து கொண்டே, என்பதை மட்டும் நீங்கள் சோதித்து பார்த்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்தா, கர்த்தருடைய தயவு உங்களோடு கூட இருந்தா, நிச்சயமாக நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சங்கீதத்தில் சொல்லி வச்சுக்கிறார், அவன் செய்வது எல்லாம், யார் அவன்? நீதிமான் செய்வது எல்லாம் வாய்க்கும், தேவ பிள்ளை செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரே ஒரு காரியம், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை மட்டும் நாம் சோதித்து பார்த்து கொள்வோம். வேதத்தில் சாலமோன் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார், கூப்பிட்டார், கர்த்தருடைய வாழ்க்கையில் வந்தார், ஞானம் பெருகினது, ஞானம் பெருகினது, ஆசீர்வாதங்கள் பெருகினது. இன்னைக்கு பெருக்கம் எல்லாவற்றுக்கும்
நம்முடைய ஆண்டவரை நாம் எதிர்பார்ப்போம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் கூட இருந்தா என்ன நடக்கும்? கவனிங்க, பலத்த கரம்னு பார்த்தோம், கர்த்தருடைய கரம் எப்படி கரம்? முதல்ல என்ன செய்யுது அந்த கரம்? பெருக பண்ணுகிறது. ரெண்டாவது, ஒருமனப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் செய்யுங்க இந்த மாதிரி, ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம். பலத்த கரம் பெருக பண்ணுகிறது, ஒருமனப்படுத்துகிறது. வாசிங்க 2:30. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அப்படியே 2 புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். ஆமென். தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. 2:30:12. த யுனைட்டிங் ஹேண்ட் ஆஃப் காட், தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு. பொதுவாகவே ஜனங்கள் பின்மாற்றத்துக்கும் பிரிவினைக்கும் மிக எளிதாக கூட்டம் கூடி விடுவார்கள். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒருத்தர் சினிமாக்கு போறேன் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு கூட்டம் நானும் வாரேன் அப்படின்னு என்ன செய்யும்? சேர்ந்துக்கிறோம். ஒருத்தர் பாவ காரியம் ஒரு இடத்துக்கு போகிறேன் என்று சொன்னால் உடனடியாக ஒரு கேங் என்ன செஞ்சிருவாங்க? சேர்ந்துருவாங்க, ஈஸியாக கூட்டம் கூடிடுவாங்க. ஆனால் நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்க, சரி போயிட்டு வா அப்படின்னு நினச்சிவாங்க. சர்ச்சுக்கு போகிறேன் சொன்னோடனே நானும் வாரேன் அப்படின்னு என்றைக்காவது 10 கூட வந்திருக்கிறாங்களா? வந்ததில்லை. ஆவிக்குரிய காரியம், தேவனை தேடுகிற காரியம் என்றாலே மாம்ச சரீரத்தில் மனுஷிக சரீரத்தில் இருக்கிற மனிதனுக்கு அதில் நாட்டம் குறைவு. பாருங்க, யாரெல்லாம் ஆத்மாவை திருப்திப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள் தேவ சமூகத்தை என்ன செய்வாங்க? வாஞ்சிப்பாங்க. யாரெல்லாம் மாம்சீகத்தை, இந்த சரீரத்தை திருப்திப்படுத்த நினைக்கிறாங்களோ அவர்கள்லாம் உலக பிரகாரமான காரியங்களை என்ன செய்வாங்க? வாஞ்சிப்பாங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், எசேக்கியா என்ற ராஜா, இவர் புதிதாய் ராஜ பொறுப்பை எடுத்திருக்கிறார். இவருக்கு முன்பாக ராஜாவாக இருந்தவர் ஆகாஸ் என்ற ராஜா, இவருடைய தகப்பன். ஆனால் அந்த ஆகாஸ் ராஜாவின் நாட்களிலே ஜனங்கள் பயங்கரமாக பாவத்திலும் விக்கிரகாராதனையிலும் காணப்பட்டார்கள். அப்படி காணப்படுவதற்கு இந்த ராஜாவே ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். இப்போ 25 எசேக்கியா ராஜாவாயிட்டார். யாருக்கு இவருக்கு ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுத்தார்களோ தெரியவில்லை. ராஜாவான நாள் முதல் கத்தரை தேட வேண்டும், கத்தரை தேட வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக அவர் என்ன செய்கிறாரு? காணப்படுகிறார். இவர் கத்தரை தேடினது மட்டுமல்ல, தேசம் முழுவதும் கத்தரை தேட வேண்டும் அப்படிங்கிறதுலையும் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அதனால உள்ள எல்லா ஊரெங்கும் ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தினா, பஸ்கா பண்டிகையை கொண்டாட போகிறோம், இந்த பண்டிகைக்கு 3 எல்லா ஜனங்களும் கூடி வாருங்கள். இவ்வளவு நாளும் ஆண்டவரையே தேடலை, விக்கிரகாரதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பல பாவ வழிகளிலே போய்கொண்டிருக்கிறாங்க. இப்போ ராஜா ஒரு செய்தி அனுப்புகிறார், பஸ்கா பண்டிகையை கொண்டாட போகிறோம், தேவனை தேட போகிறோம், எல்லாரும் வாருங்க. இந்த அழைப்பை கேட்டு திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் பார்க்குறோம். அப்படி வருவதற்கு கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு. இந்த ஒரு மனது அது கர்த்தர் தருகிற காரியம். பாருங்க, அதிலும் விசேஷமாய் ஆவிக்குரிய காரியத்துக்காய் ஒருவர் ஒருமனப்படுறாங்களா, நிச்சயமாகவே அது கர்த்தராலே மாத்திரம்தான் என்ன செய்யும்? நடக்கும். இப்ப ராஜாக்கு ஆண்டவரை தேடணும்னு ஒரு ஆர்வம், வாஞ்சை, ஜனத்தை கூப்பிடுறார், வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்ய முடியும்? ராஜா என் வார்த்தை கீழ்ப்படியிலன்னு கொல்ல முடியுமா? ஒருத்தர் ரெண்டு பேர்னா கொல்லலாம், லட்சக்கணக்கானவே கோடிக்கணக்கானவே வரலன்னா என்ன செய்ய முடியும்? ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பரிசுத்த காரியத்தில் ஒன்றிணைய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரே அங்கே ஒரு மனதை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், அநேக குடும்பங்களிலே, சில குடும்பங்களிலே கணவன் அல்லது சில குடும்பத்திலே மனைவி ஆவிக்குரிய தலைவராக இருக்கிறார். எப்படி ராஜா ஒரு தேசத்தின் தலைவரோ, அது மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவனோ அல்லது மனைவியோ ஆவிக்குரிய தலைவராக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் கணவர் ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்கோங்களேன்,
ரட்சிக்கப்பட்ட மனைவி நீங்க தான் ஆவிக்குரிய தலைவர். இப்ப நீங்க பரிசுத்த காரியத்தை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்க போகிறது. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கரம் செய்யக்கூடிய மகிமையான ஒரு காரியம். இந்த ஒரு மனம், கர்த்தரை தேடுவதிலே ஒரு மனம், இது வேற எந்த வழியிலையும் கொண்டு வரவே முடியாதுங்க. நீங்க அறிவுரை சொல்லுங்க, எடுபடாது. பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க, பிள்ளைங்க எழுத்து பேசும். இந்த தேவன் தான் இப்படிப்பட்டதான ஒரு மகிமையான மாற்றத்தை, கிரியைகளை உண்டு பண்ணுகிறார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பிலிப்பி 2:13 சொல்கிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களிலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரிவினைகள் அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. ஒரு மனம், ஒற்றுமை, அது ஆற்றத்தில் வருது, கத்திரத்திலிருந்து வருகிறது. அதனால இன்றைக்கு இந்த ஒரு மனதை உருவாக்க, உண்டாக்க ஒவ்வொருவரும் முயற்சிப்போம். இப்படி ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க வந்தார்கள். சரி, அவங்க ஆராதனை எப்படி இருந்துச்சு? 2:30-21 வாசிக்கலாம். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை 7 அளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். போதும். எப்படி ஆசரித்தார்கள்? எப்படி ஆசரித்தார்கள்? மகா ஆனந்தத்தோட, மகா ஆனந்தம், 7 அளவும் மகா ஆனந்தம். ஒரு நாள் மட்டுமல்ல, 2 மட்டுமல்ல, 7 இதை இதை வாசிக்கும் போது என்ன என்ன தோணுச்சுன்னா, தேவ சமூகம் அவர்களுக்கு இன்பமான ஒரு இடமாக, மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடமாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. யாருக்கு அப்படி மகிழ்ச்சிக்குரிய இடமா இருக்கும்? தேவ சமூகம் யாருக்கு மகிழ்ச்சிக்குரிய இடமா இருக்கும்? ஆவிக்குரிய காரியத்தை வாஞ்சிக்கிற, நாடுகிற ஒவ்வொருத்தருக்கும் அது மகிழ்ச்சிக்குரிய இடமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி எசேக்கியா ராஜாக்குள்ள அந்த பரிசுத்த வாஞ்சை, தேவனை தேடக்கூடிய நாட்டம் இருந்தது. இப்போ மக்களுக்குள்ளேயும் அதே வாஞ்சை என்ன செஞ்சு வந்துருச்சு. அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா, ராஜா சொன்னதை விட மக்கள் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதிகமாக பலி செலுத்துகிறாங்க, அதிகமாக ஆராதனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கீத வாத்தியம், பூரிகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், நடனம் பண்ணுறாங்க. தேவ சமூகத்தில் களி கூறுதல், கறி கூறுதல், கொண்டாட்டம், பயங்கர ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகம் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது? ஆமே, உண்மையாகவே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதா? அந்த துதி ஆராதனை வேலை உண்மையாகவே உங்களுக்கு களி கூறுதலா இருக்கிறதா? உண்மைதானா? களி கூறுதலா இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே அந்த களி கூறுதலின் நேரத்தை தவற விடாமல் சீக்கிரமே ஆராதனை வந்து என்ன செய்வீங்க, நீங்க முழுமையமா கலந்து கொள்ளும். ஏன்னா அது களி கூறுதலின் நேரம், களி கூறுதலின் சந்தோஷமான நேரம். இந்த ஐசிங் ஆஃப் த கேக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கேக்கில் கிரீம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே நடுவில் ஒரு செரி பழம்னு ஒன்று வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஒவ்வொரு கேக்கிலையும் வேற மாதிரி இருக்கும், செரி பழம், ஏதாவது ஒரு பழம் வைப்பாங்க. அந்த மேலே வைக்கிற அந்த பொருள் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த முக்கியமான, எனது ஸ்பெஷலான காரியம். அது மாதிரி ஆராதனையில் அநேக என்ன செய்தி வேலையை முக்கியப்படுத்துகிறாங்க, நல்லது தான், முக்கியம்தான். ஆராதனையும் கூட மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த துதி பகுதி முடிஞ்சு ஆராதனையின் நிறைவு பகுதி வருது பாருங்கள், அதுதான் இந்த ஐசிங் ஆஃப் த கேக் அப்படிங்கிறது. ஆண்டவர் நமக்குள்ளாக அசைவாடி அப்படியே செயல்படுகிற ஒரு நேரம், மாற்றங்களை உண்டாக்குகிற ஒரு நேரம். அதனால் இந்த துதி ஆராதனை எப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாய், கள்ளி கூறுதல் நிறைந்ததாய் காணப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் மிகுந்த சந்தோஷத்தோட, ஆனந்த சந்தோஷத்தோட கர்த்தரை என்ன செய்தாங்களா? ஆராதித்தார்கள். மூன்றாவதாக, இந்த கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? தேவைகளை சந்திக்கும் கர்த்தருடைய கரம். முதல்ல எப்படி பார்த்தோம்? எல்லாம் கம்மி கம்மிங்க, கரம் எப்படிப்பட்டது? முதல்ல பெருக பண்ணுகிறது, ரெண்டாவது, மூணாவது. ஆமாம், இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கையிலேருந்து என்ன செய்யலாம்? எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தேவைகளை சந்திக்கும் கர்த்தருடைய கரம், ப்ரொவைடிங் ஹேண்ட் ஆஃப் காட். நெகேமியா 2:8 வாசிக்கலாம்.
தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமே. அந்த கடைசி வார்த்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இந்த நெகேமியா எருசலேமுக்கு வந்திருக்கிறார். சூசான் அரண்மனையிலே அங்கே வேலை பார்த்து கொண்டது இவர். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, எல்லாம் மண்மேடா கிடக்கிறது என்பதை அறிந்து மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு எருசலேமுக்கு வந்திருக்கிறார். இவரை சுற்றி காணப்படுகிற எல்லாமே உடைந்து நொறுங்கி அழிந்து போய் இருக்கிறது. ஆனால் நெகேமியாவுடைய வாழ்க்கையில் மட்டும் எல்லாம் நிறைவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அப்படி இருக்குது? வேத வசனத்தில் வாசிக்கிறோம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே இருந்தபடியினாலே. இவர் பாருங்க, தன் வேலைக்கு வேண்டிய எல்லாத்தையும் கேட்டார், கிடைச்சது. ஆலயத்தை கட்டுறதுக்கு, இல்லை ஆலயத்தினுடைய வாசல் கதவுகளை கட்டுறதுக்கு, அந்த அலங்கத்தினுடைய கதவுகளை கட்டணும், என் வீட்டின் கதவுகள் மற்ற ஜன்னல் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் மரங்கள் தேவைன்னு கேட்டபோது ராஜா அவைகளை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எல்லாரிடத்துல வீட்லையும் குறைவு இருக்கு, எல்லாருடைய வீட்டிலும் பஞ்சம் இருக்கிறது. நெகேமியாவுடைய வாழ்க்கையில் மட்டும் எல்லாம் நிறைவாயிருக்கிறது. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய கரம் இந்த மனிதனோடு கூட காணப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கீதம் அழகாக சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறா. சங்கீதம் 23. எல்லாரும் சொல்லலாமா, கர்த்தர் நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையில் நடத்தி கொண்டு போகிறார். அந்த சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைய நடத்துகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவரை மேய்ப்பராகவும் நம்மை அவர் நடத்துகிற ஆட்டுக்குட்டியாகவும் கொடுத்துட்டோமானா நிச்சயமாகவே இவருடைய கரம் நம்ம மேல இருக்கும். அற்புதமான பாதைகளிலே நம்மை வழி நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. இந்த நெகேமியாவுக்கு தேவையான எல்லாம் அங்க ராஜாவுடைய சமூகத்திலிருந்து வருகிறது. ஒவ்வொரு வேலைகள் செய்யும் போதும் ஏற்ற நேரத்தில் சகல தேவையும் சந்திக்கப்பட்டது. எருசலேமின் அலங்கத்தை 52 நாட்களிலே கட்டி நிறைவேற்றி முடித்து விட்டார். இன்றைக்கும் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம யாரை நோக்கி பார்க்குறோம்? நம்முடைய தேவைகளுக்காக யாரை நோக்கி பார்க்குறோம்? யாரை நோக்கி பார்க்குறோம்? உண்மையாகவே ஆண்டவரை மெய்ப்பராக நம்மை அவருடைய ஆளாக நாம் நினைத்திருந்தா யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அற்புதங்களை செய்கிற அந்த பலத்த கரத்தை நோக்கி பார்ப்போம். எகிப்தியருக்கு விரோதமாக இருந்த, தேவனுடைய ஜனத்துக்கு ஆதரவாக இருந்த அந்த பலத்த கரத்தை நோக்கி பார்த்தால் இன்றைய தினம் நமக்கு தேவையான எல்லாம் அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. உங்க ஒத்தாசை கத்திரத்திலிருந்து வரணுமா, மனுஷனிடத்திலிருந்து வரணுமா? அப்படியான நம்முடைய எதிர்பார்ப்பும் யார்கிட்ட இருக்கட்டும்? கத்திரத்திலே இருக்கட்டும். இந்த பலத்த கிரியைகளை செய்கிற பரிசுத்திரத்திலிருந்தே நம்முடைய எல்லா தேவைகளுக்குமான பதில்களை, பலன்களை நாம் எதிர்பார்ப்போம். அப்படி எதிர்பார்த்தோம்னா நம்ம அவரையே நோக்கி கொண்டிருப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அற்புதமாக ஏற்ற நேரத்தில் சந்திக்க கொடுக்க இவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நான் சொல்ல முடியும், ஆண்டவர் அற்புதமாக என் தேவைகளை சந்தித்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இவர் பாருங்க, இந்த நெகேமியா குறித்து சொல்லும் போது கர்த்தர் இவர் உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தார். அந்த பாரத்தை நிறைவேற்ற நெகேமியா தீவிரப்பட்டார். கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். இன்னைக்கு சில பேர் அவரையும் இவரையும் பார்த்து ஆசையினால புது புது காரியத்தை செய்கிறாங்க.
செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, கடனில் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தை துவங்கும் முன்பாகவும் இது கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற பாதையா அப்படிங்கிறத முதலாவது நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். நெகேமியா கர்த்தர் பாரம் கொடுத்தார், ஆரம்பித்தார், தேவைகளை சந்தித்தார், நிறைவேற்றி முடித்தார். நம்முடைய ஊழியத்தில் எத்தனையோ கட்டுமான ஊழியங்களை செய்திருக்கிறோம், ஆலயம் இடம் வாங்குறதையும் கட்டுமான பணிகளையும் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாள் ஆரம்பித்ததே இல்லை. ஆனால் ரொம்ப தெளிவாக கர்த்தர் பேசி அதை செய்ய நமக்கு உணர்த்தி நம்மளை உந்தி தள்ளின பண்பு தான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி ஆரம்பித்த ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் ஜெயமாய் அற்புதமாய் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த வாங்கும் போது கூட, முன்பாக இருக்கிற இடத்த வாங்கறதுக்கு பெரிய தொகை தேவைப்பட்டது. ஜெபித்தோம் ஜெபித்தோம், பல வருடங்களாய் ஜெபித்து கொண்டிருந்தோம். அதுக்கான நேரம் வந்தபோது கர்த்தர் எல்லாவற்றையும் அற்புதமாய் வாய்க்க பண்ணினார். மிக குறுகின காலத்தில் அந்த இடத்த வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே போல தான் இந்த ஆலயம் கட்டும்போது, திருத்தங்கல் ஆலயம் கட்டும்போது, ஏன்னா சாட்சாபுரம் ஆலயம் கட்டும்போது, நம்முடைய ஒவ்வொரு கிளை சபைகள் எல்லாம் செய்யும் போதும் இப்படியே கர்த்தர் செய்தார். ஆனால் இன்னொருவர் ஒரு நம்ம ஊழியத்தை பார்த்து, இதை பார்த்து ஆசைப்பட்ட ஒருத்தர், நம்மளும் என்ன ஊழியத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஆரம்பிங்க. உண்மையாக கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்டால் கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். இவங்க ஆரம்பித்து உடனடியாக ரிட்டையர்மெண்ட் பணத்திலேருந்து இடத்த வாங்கி சபையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டுறாங்க கட்டுறாங்க, முடிக்கவே முடியல. ஏன் முடியல? வானத்திலேருந்து பரலோகத்திலேருந்து ஒத்தாசை வரணும்ல, வந்தால் தானே என்ன செய்ய முடியும், முடிக்க முடியும். பல வருஷங்கள் கட்டி, 10 வருஷத்துக்கும் அதிகமாக, 10-12 வருஷமும் என்னமோ ஆயிடுச்சு, அவ்வளோ நாள் கட்டி கழித்து அதை பிரதிஷ்டை வச்சு முடித்தாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்கினால் அதை அவரே சிறப்பாக சீக்கிரமாக செய்து நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் துவங்காமல் இவங்க தங்களுடைய இஷ்டத்தினால சித்தத்தினால தொடங்கினால பார்த்தீங்கன்னா அதை முடிக்கிறவங்களையும் போதும் போதும்னு நினைப்பு ஆகி போச்சு. இன்றைக்கும் நம்முடைய தேவைகள் யாவற்றையும் சந்திக்கிற கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமே. தேவைகளை சந்திக்கிறவர், அதுக்கடுத்து பாதுகாக்கிறவர். ஏசாயா 51:16 வாசிக்கலாம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதாக, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமென். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். பாதுகாக்கிறார். தம்முடைய கரத்தினால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். கர்த்தருடைய கரம் காமிங்க பார்க்கலாம். பிரைஸ்லா. முதலாவது என்னது? பெருக பண்ணுகிறவ, ஒருமனப்படுத்துகிறவ, தேவைகளை சந்திக்கிறவ, பாதுகாக்கிறவ. ஹல்லேலூயா. பாதுகாக்கிற ஆண்டவர். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒரு அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. நம்முடைய சரீரத்துக்கு உள்ளாக ஒவ்வொரு நாளும் ஏராளமான கிருமிகள், நோய் கிருமிகள் நம்முடைய உடலுக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஏராளமான நோய் கிருமிகள் சாப்பிடும் போதும் போகுது, கை சில நேரத்தில் கவனிக்காமல் நம்ம வாயில் வைக்கிறோம், அல்லது நம்ம சுவாசத்தின் மூலமாக கூட கிருமிகள் போகிறது. பல வழிகளிலே என கிருமிகள் நமக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இன்னும் நம்ம சுகமாக இருக்கிறோமே. எப்படி எப்படி இருக்கிறோம்? எப்படின்னா, நம்முடைய உடம்புல ரத்தத்துக்குள்ள ஒயிட் கார்பசஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒயிட் பிளட் செல், WBC அப்படின்னு சொல்கிறாங்க, வெள்ளை அணுக்கள். இந்த இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள்னு ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. இந்த வெள்ளை அணுக்கள் என்ன செய்யும்னா, நம்ம உடம்புக்குள் வரக்கூடிய சகல நோய் கிருமிகளோடு எதிர்த்து போராடி கொண்டே என்ன செய்யும், இருக்கும். சண்டை யுத்தம் ரத்தத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்ருக்கு, நடந்து கொண்டே இருக்கிறது. வருகிற ஒவ்வொரு கிருமிகளையும் இந்த ஏன்னா வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போராடி அழித்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நாம் சுகமாக என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எப்போ இந்த வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போராட முடியாமல், முடியலை கை கீழே போட்டேன்ல, அது மாதிரி என்னால் இனிமேல் சண்டை போட முடியல அப்படின்னு சாயுதோ, அப்போ தான் நமக்கு என்ன வருது, காய்ச்சல் வருகிறது. அப்போ தான் புதுசாக ஏதோ கிருமி வந்துடல, டெய்லி 1008 கிருமி உள்ள போய்கிட்டு தான் இருக்குது. எனக்கோ ஒரு நாள் இதை மாதிரி என்ன செய்யுது,
வெள்ளை அணுக்கள் பலவீனப்படும் போது காய்ச்சல் வருகிறது. நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எப்படி வெள்ளை அணுக்கள் நோய் கிருமிகளோடு போராடி கொண்டிருக்கிறதோ அதுபோல நம்மை பாதுகாப்பதற்காய் ஏராளமான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்மளை காக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை ஆபத்திலிருந்து விலக்கி விடுவிக்கிறாருங்கிறத நம்ம அங்கே வாசிக்க முடியும். சங்கீதம் 91 எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஒவ்வொரு வசனங்களா சொல்றேன் பாருங்க. முதல் வசனம் போடப்பட்டிருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி, மகா பெரிய ஆண்டவருடைய நிழலிலே நாம் தங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். இங்க வாப்பா தம்பி. இப்ப சர்வ வல்லவருடைய நிழல் என்றால் என்ன? ஆமென். இப்ப இந்த பையன் தெரியறானா உங்களுக்கு? தெரியல. இதுதான் ஆண்டவர் சர்வ வல்லம் உள்ளவராய் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார், நாம் அவருக்கு பின்பாக மறைந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாய் வரக்கூடிய சகல கண்ணிகளும் ஆபத்துகளும் தீமைகளும் உபத்திரவங்களும் அந்த ஆண்டவர் மேல படுதே ஒழிய நம்மேல ஒன்றுமே படவில்லை. அதனால் தான் இன்றைக்கும் சுகத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அற்புதமாய் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அங்க 3 வசனத்துல பாருங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 4 வசனத்துல பாக்குறோம், சிறகுகளாலே உன்னை மூடுவார். 7 வசனத்துல பாக்குறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீங்க வண்டியில கிளம்பி போறீங்க வீட்டை விட்டு, வீடு திரும்பி வர்ற வரைக்கும் எத்தனை ஆயிரமான தீமைகளை விபத்துகளை பொல்லாப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எதுவும் நம்மை அணுகவில்லை. ஹல்லேலூயா. 10 வசனம் வாசிக்கிறோம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 11 வசனம், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஒரு அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் இது மாதிரி மனிதர்கள்லாம் வரும்போது என்ன நடக்கிறது? போலீஸ்காரங்க எல்லாரும் விலகு விலகு விலகு, ரோட்ல யாரும் இருக்கக்கூடாது, முன்பாக 4 கார் பின்பாக 4 கார், அதிலே துப்பாக்கி எங்கே ஏந்திய போலீஸார்கள் அவங்க உள்ள உட்கார மாட்டாங்க, காருக்கு வெளியே தொங்கிக்கிட்டு தான் போவாங்க. எனக்கு அது எதுக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் புரிய மாட்டேங்க. காருக்குள்ள உள்ள உட்காந்துட்டு போக வேண்டியதானே, வெளியே தொங்கிக்கிட்டே தான் நினைச்சுவாங்க. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க வருகிற அந்த விஐபி அவருக்கு. நீங்க தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒவ்வொரு நாளும் இத மாதிரியான பயங்கரமான பாதுகாப்பு நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் தேவ தூதர்களால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிறார். பாதுகாக்கும் கரம் நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் வேண்டிக் கொண்டாலும் வேண்டிக் கொள்ளா விட்டாலும் அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் நம்ம ஆசீர்வாதமாய் அற்புதமாய் காணப்படுகிறோம். 13 வசனத்தை பாருங்க, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இன்னைக்கு சாட்சி கூட கேட்டோம்ல, கத்தர் அற்புதமாய் சிறு குழந்தைய ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொண்டா. எப்படிங்க அந்நேரத்தில் மட்டும் பிள்ளை எழுந்து தன்னால வீட்டுக்குள்ள வந்துச்சு? ஆண்டவர் பிள்ளைய பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைகளுக்கு ஜெபமாவே சொல்றோம், ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு என்ன பணிவிடை செய்யக்கூடிய தேவ தூதர்களை அனுப்புங்கப்பா. ஆண்டவர் எப்பொழுதும் சில தூதர்களை கூடவே அனுப்புகிறார், பாதுகாப்புக்கு அனுப்புகிறார். அந்த ஆண்டவருடைய தூதர்கள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கிறார்கள். ஹல்லேலூயா. அழகான ஒரு பாடல் உண்டு, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை தாண்டிடுவே, நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா. ஆமே. காக்கும் கரத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக திருத்தும் கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. அடுத்து என்னது? ஒழுங்காரு. இந்த கரெக்டிங் ஹேண்ட் ஆஃப் காட், நீதிமொழிகள் 3:11-12 வாசிக்கலாம். என் மகனே,
நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஆமென். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஆண்டவர் என்னை நேசிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க, உங்க கரத்தெல்லாம் பார்க்கட்டும். ஆண்டவரே பாருங்கப்பா, இவ்வளவு பேரும் நீங்க அடிக்கணும்னு விரும்புறாங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு? நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை வழி தவறி நடக்கும்போது, சில தீமையான காரியத்தை செய்யும்போது, அது இந்த பிள்ளைக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய காரியங்களை அறியாமல் செய்யும்போது தகப்பன் என்ன செய்கிறாரு? தண்டிக்கிறார். அதுதான் வசனம் போடப்பட்டிருக்கு, நேசிக்கிற புத்திரனை அவர் சிச்சிக்கிறார். ஆண்டவர் இதுபோல சில சிச்சைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவ்வப்போது அனுப்புகிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில பெரிய தீமை வராதிருக்கும்படியாக சின்ன சின்ன சிச்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். வேதத்தில் தாவீது என்ற தெய்வ மனிதனை குறித்து வாசிக்கும் போது அவருக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணம்னா, இஸ்ரவேலில் யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத எண்ண வேண்டும் என்ற ஒரு நினைவு அவருக்கு வந்துச்சு. உடனே தளபதியை கூப்பிடுறார், இராணுவத்தினரை கூப்பிடுறார், நீங்க எல்லாரும் போய் தேசம் முழுவதும் யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத எண்ணி கணக்கெடுத்து லிஸ்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். யோவாப் சொல்றார், படைத்தலைவன் யோவாப் சொல்றார், ராஜாவே அப்படி வேண்டாம், அது ஏன்னா நல்லா இல்லை, பெருமைக்கு எதுவாக காணப்படும்ங்கிறத தான் சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை தான் அங்கே மேலிட்டது. சரின்னு போறாங்க, கணக்கெடுக்கிறாங்க, எல்லாம் செஞ்சு லிஸ்ட் கொண்டாந்து கொடுத்தா, அதற்கப்புறம் ராஜாவாகிய தாவீதினுடைய இருதயம் வாதிக்கப்பட்டது. என்ன வாதிக்கப்பட்டது? என்ன வாதிக்கப்பட்டது? ஆண்டவர் உணர்த்தி இருப்பா, தாவீதே இத்தனை லட்சம் ஜனத்தை கொண்டா இவ்வளவு நாள் நீ ஜெயம் பெற்றாய், இத்தனை படை வீரர்களை கொண்டா இத்தனை நாள் நீ ஜெயம் பெற்றாய், கர்த்தர் உன் கூட இருந்தபடினால் தானே. நீ கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது இத்தனை படையும் எங்க போச்சு? நீ காத்தூரானாகிய இன்னொரு பெலிஸ்ய ராட்சதனுக்கு முன்பாக நிற்கும் போது இந்த படை வீரர்களாம் உனக்கு உதவினார்களா இல்லையே? இப்ப மட்டும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்காம ஏன் மனுஷன் மேல போகுது? கர்த்தர் தாவீதுடைய இருதயத்தை வாதித்தார். உடனே அவரு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் மகா புத்தீனமாய் செய்தேன், என்ன பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும். இப்ப அடுத்த நாள் தீர்க்கதரிசி தாவீதுடைய வீட்டுக்கு வர்றார். வந்துட்டு சொல்றாரு, தாவீதே கர்த்தர் உனக்கு முன்பாக மூணு சாய்ஸ் கொடுக்கிறார். என்ன முதல் காரியம்? 7 வருஷம் பஞ்சமோ? ரெண்டாவது காரியம், 3 வருஷம் எதிரிகளுக்கு முன்பாக நீ துரத்தப்பட்டு ஓடுகிறையோ, ஓடுகிற அனுபவமோ, அல்லது 3 நாள் கொள்ளை நோய். இந்த மூன்றுல எந்த காரியம் வேணும்னு நீயே சூஸ் பண்ணிக்கோ, அதை நான் உனக்கு கொடுக்க போறேன். இது எப்படி இருக்கு? பெல்ட்டை வச்சு அடியோ, அல்லது வேப்ப மரத்தை குச்சியை வச்சு அடியோ, அல்லது பெருக்குமார குச்சியை வச்சு அடியோ, மூணுல எது வேணும் அதையே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப தாவீதுக்கு எதையுமே சூஸ் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு சொல்ற, ஆண்டவரே என்னிடத்துல கிருபை ஆயிரும், நான் மனிதருடைய கரத்திலே விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அடுத்த நாள் காலையிலே அந்த கொள்ளை நோய், ஜனங்களுக்குள் வந்த கொள்ளை நோய் வர ஆரம்பிச்சது. ஜனங்கள் திரள் திரளாக செத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் கிருபையாய் கொள்ளை நோயும் பாதியோடு கூட நிறுத்தினார். ஒரு நல்ல தேவ மனிதன் தாவீது, தேவனுக்காக எவ்வளவோ நன்மைகளை ஊழியங்களை செய்தவர், ஆராதனையை ஏற்படுத்தினவர், இவர் ஆராதித்தவர், இவ்வளோ காரியத்தை செய்த ஒரு மனுஷன் ஒரு பாவம் ஒரு தவறு செய்த போது கர்த்தர் மன்னிக்கலாமா மன்னிக்க கூடாதா? நீங்க சொல்லுங்க, கர்த்தர் மன்னிக்கலாமா மன்னிக்கூடாதா? கண்டிப்பா தண்டனை கொடுக்கணுமா? கண்டிப்பா தண்டனை கொடுக்கணுமா? மன்னிக்கலாம்ல, பெரிய மனசு பண்ணி மன்னிக்கலாம்ல, மன்னிக்கலாமா மன்னிக்கூடாதா? ஏன் மன்னிக்கல பாருங்க, எந்த ஒரு பாவத்துக்கும் அதனுடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகள்னு ஒன்று இருக்குது. சயின்ஸ்ல சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நியூட்டன்ஸ்லாம் நியூட்டன்லாம் தானே,
நியூட்டன் விதி. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அதற்கு எதிர்மறையான ஒரு விளைவு இருக்கிறது. இதற்கு முன்பாக இதே பெருமை என்னும் பாவத்தை செய்தது யார் தெரியுமா? லூசிஃபர். லூசிஃபர் பெருமை என்னும் பாவம் செய்த போது அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? அந்த உன்னதமான பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார். பிசாசாக என்ன செய்தாரு? மாறி போனார். அப்ப தாவீதும் பெருமை என்னும் பாவம் செய்த போது அதற்கு மகாபெரிய ஒரு தண்டனை, ஒரு விளைவு உண்டு. அந்த மகாபெரிய தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு சின்ன தண்டனைய கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சும்மா லேச தலை அப்படி தப்பு பண்ணாத அப்படின்னு தட்டுற மாதிரியான ஒரு சின்ன தண்டனைய தாவீது கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் கிருபையாய் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. பைபிள்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இமை பொழுது உன்னை மறந்தேன். எவ்வளவு நேரம்? அந்த கண் இமை மூடி திறக்கிற நேரம் அது எவ்வளவு? இங்க எத்தனை தடவை கண்ணை மூடி திறந்தாலும் அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஒரு செகண்டை விட அதிக ஃபாஸ்டான வேகமா என்ன செய்யுது? கண்ணு மூடி திறக்குது. அதனாலதான் நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இமை பொழுது ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில சில சிக்ஷைகள், மிகச்சிறிய சிக்ஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில பெரிய தீமை வராதிருக்கும்படியாக. ஹல்லேலூயா. எபிரேயர் 12 அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க இந்த சிக்ஷையை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் மாதிரி கவனிங்க, பைபிள் என்ன போட்டிருக்கு? தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? அப்படியான தகப்பன் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிள்ளைகளை சிக்ஷித்து வளர்க்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பெற்றோர் சொல்லுங்க, எப்படி சிக்ஷித்து வளர்க்கணும்? பிள்ளைகளானால் சிக்ஷித்து கண்டித்து தேவைப்பட்டால் அடித்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? வளர்க்க வேண்டும். அந்த கடமையை, அந்த பொறுப்பை நாம் தவறினால் பின்னால் ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பெற்றோர் இந்த காலத்தில் பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறோம் என்று சொல்லி சிக்ஷிப்பதே இல்லை, கண்டிப்பதே இல்லை. சிறு பிள்ளைகளானாலும் நீங்கள் அடிங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டா வார்த்தையோடு நிப்பாட்டிக்கோங்க. ஆனாலும் பிள்ளைகள் உணர்வடையும்படியாய் அவர்களை சிக்ஷிங்க, கண்டித்து அவர்களுக்கு உணர்த்துங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை சிக்ஷியாவிட்டா அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சரியான பாதையில் நடக்க மாட்டாங்க. சாலமோன் ஞானி நல்லா சொல்கிறாரு, பிள்ளையின் நெஞ்சிலே மதியீனம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். என்ன மதியம் தெரியுமா? என்ன மதியம் தெரியுமா? இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், ஆனால் முந்தின நாள் டிவி பார்த்துட்டு இருப்பான். அது வந்து என்னது? மதியின் அறிவில்லாத செயல். ஏன் அந்த பரீட்சையை முடிச்சுட்டு வந்து அப்புறம் லீவ் விட்ட பிறகு டிவி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே? நாளைக்கு பரீட்சை இருக்கும், ஆனால் முந்தின நாள் கிரிக்கெட் போட்டை தூக்கிட்டு என்ன செய்வான்? ஓடிக்கிட்டு இருப்பான். பிள்ளையின் நெஞ்சில் என்ன இருக்கு? மதியினம். அப்போ எதுதான் அது மாற்றம்? தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். அப்பா அம்மா அடித்து கண்டிச்சு இன்னைக்கு டிவியை ஆன் பண்ணினா எப்படி இருக்கும்? அடி அடி ஒன்று இடி மாதிரி இவ்வளோன்னு சொன்னீங்களாக்கோ, பிள்ளைகள் பயந்து என்ன செய்வாங்க? படிப்பாங்க. எனக்கு ஒரு காரியம் மறக்கவே செய்யாது. என்ன அப்படின்னா, 6வது வகுப்பு போயிருக்கிறோம். 6வது வகுப்புனாலே உங்களுக்கு தெரியும், மிடில் ஸ்கூல்லேருந்து ஹைஸ்கூல் என்ன செய்கிறோம், 5வது முடித்து 6வது ஹைஸ்கூல் போயிருக்கிறோம். முதல் நாள் ஒரு தமிழ் பீரியடு, தமிழ் ஆசிரியர் வந்தார். தமிழ் ஆசிரியர் நாங்கள் படிக்கும்போது அவருக்கு என்ன பட்ட பேரெலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதாவது அவர் கும்ப குட்டையாக இருப்பார் தமிழ் ஆசிரியர். 6வது படிக்கும்போது பையங்க என்ன உயரம் இருப்பாங்கன்னு தெரியுமில, அந்த உயரத்தில் தான் ஆசிரியர் இருப்பார். அதனாலே அவரை கண்ட உடனே பையங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஏளனமான சிரிப்பு, இவர் தானே வந்தார், பாடம் நடத்தினார். முதல் நாள் என்ன பாடம் அப்படின்னா, மாத்திரை அப்படின்னு எழுதி போட்டார் தமிழில். மாத்திரை நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே அதெல்லாம் எழுதி போட்டார். யாருமே பெருசாக கண்டுக்கிறவே இல்லை. என்ன என்ன யாரை எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்க? வாதியார் குட்டையாக இருக்கார், நம்ம உயரத்துக்கு தான் இருக்கார். அப்படியே கேலியாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முடித்த உடனே ஹோம்ஒர்க்கு, நாளைக்கு எல்லோரும் இது எழுதி வரணும்னு என்னென்னமோ ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். யாரும் என்ன ஹோம்ஒர்க்னே கண்டுக்கிடலை. அடுத்த நாள் வந்தோம் பாருங்கள், வகுப்புக்கு வந்தார்.
ஹோம்ஒர்க் எழுதாதவெல்லாம் பெஞ்சு மேலே ஏறு அப்படின்னேன். ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரும் பெஞ்சு மேலே தான் நின்னோம். ஏன்னா யாருமே என்ன செய்யல, ஹோம்ஒர்க் எழுதலை. காரணம் வாத்தியாரா பெருசாக என்ன செய்யலை, நினைக்கலை. ஆளே குட்ட அவர் உயரத்துக்கு ஒரு கம்பு எடுத்தார் பாருங்க, அட்டி விட்டார்னா எல்லாத்துக்கும் இந்த கால் பின்பகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு தடமாவது எல்லாத்துக்கும் என்ன செஞ்சு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் புஸ்தத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் பாருங்க, மாத்திரையெல்லாம் ரொம்ப அழகாக புரியுது. இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லை மாத்திரை. காரணம் தண்டனையின் பிரம்பு மதியினத்தை என்ன செய்யும், மதியினத்தை என்ன செய்யும், அகற்றி விடும். பெற்றோரே கவனமாக இருங்க, நம்முடைய ஆண்டவரும் கூட அவ்வப்போது சில சில சிக்ஷைகளை கொடுத்து நம்மளை சரிப்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா, வேத வசன பொருளுக்கு வலுவாதபடி நம்மை காக்கவும், மாசற்றவர்களாக அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தவும் அவர் தீர்மானமாக இருக்கிறார். ஆகவே அவ்வப்போது சிறிய சிறிய சிக்ஷைகளை கொடுத்து நம்மளை சரிப்படுத்தி, மதியினத்தை அகற்றி சரிப்படுத்தி, இன்னும் அவருக்கேற்றவர்களாய் உருவாக்கி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹாலலூயா. இந்த கர்த்தருடைய கரம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிஸ்னஸில் கடந்து வரும்படியாக ஜெபிக்க போகிறோம். என்னென்ன பார்த்தோம், கர்த்தருடைய கரம் பெருக பண்ணுகிறது, ஒருமனப்படுத்துகிறது, தேவைகளை சந்திக்கிறது, பாதுகாக்கிறது. எழுமின்னு ஜெபிக்கலாமா?